அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஹெல்ஹோல் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதை கூட போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து ஒரு குழந்தை எடுத்துகிட்டு ஃபாதர் வந்து வராரு. வந்து அந்த சர்ச்சில் ஜீசஸ் முன்னாடியே வந்து அந்த குழந்தைய வந்து கத்தியால் குத்துறதுக்கு வந்து போகிறாரு. இது ஒரு தீய சக்தி, இதை கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி குத்த போகிறாரு. அந்த குழந்தையோட நெஞ்சில் வந்து ஒரு தழும்பு மாதிரி என்னமோ வந்து இருக்குது, அதுதான் அந்த தீய சக்திக்கான தழும்புன்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபாதர் அதை குத்துறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரர் வந்து அவங்களாம் வந்து கத்திய கீழே போடுங்க டாட்டி கொண்டுடுறோம் அப்படின்றாங்க. ஆனால் வந்து போலீஸ் வந்து அவர் கத்திய கீழே போடுறதுனால அந்த ஃபாதரை வந்து சுட்டுருது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பெரிய சர்ச் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அங்கே வந்து நிறைய ஃபாதர் தான் இருக்காங்க. அப்போ வந்து அந்த இதுக்கு அந்த சர்ச்சுக்கு வந்து புதுசாக ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்து அங்கே வந்து வராரு. வந்து அவரை வந்து கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க நீங்கள் தான் புதுசாக அந்த ஃபாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் மட்டும் வந்து அவரை வந்து உங்களுக்கு வந்து தனியாக ரூம் கொடுத்துருவோம், நீங்கள் வந்து நைட்டுக்கெல்லாம் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுறாங்க. அவர் வந்தோடனே வந்து அவரோட பெட்டி படுக்கை எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பெட்டி தான் கையில் வச்சுருப்பார், அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா அதில் ஒரே ஒரு பைபிள், ரெண்டு ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோதான். சரி நீங்கள் இனிமேல் வந்து நம்ம டீமில் வந்து இருக்கீங்க, அதாவது நம்ம சங்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க. ஒழிக்குத்தோடனே அவர் அந்த ரூம்குள்ளே வந்து வருவார். வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா வந்து அவரை பெட்டியை பார்த்தாங்கன்னா அந்த பார்த்த பெட்டியை வந்து திரும்ப திறப்பார். திறந்தால் அந்த பெட்டி கீழே வந்து தின்ன ரகசியமாக ஒழிச்சு வச்சுருப்பார். என்னென்ன வச்சுருப்பாருன்னா ஒரு துப்பாக்கி, ஒரு டார்ச்சு, அப்புறம் வந்து ஒரு பேப்பர் பெட்டி வச்சுருப்பார். அந்த பேப்பர் பெட்டி என்னென்னா அந்த ஊரில் வந்து எட்டு பொண்ணுங்க வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பெட்டி வந்து அதில் வந்து இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஒழிச்சு வச்சுருவோம். ஒழிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னருக்கு வந்து எல்லோரும் வந்து கூப்பிடுவாங்க, போய் டின்னர் சாப்பிடுவாங்க. அங்கே போய் டின்னர் போய் பார்த்தா ஏதோ ஒரு ரத்தம் மாதிரி கலர் என்னமோ ஒரு சாப்பாடு மாதிரி இருக்கும், கூட ரெண்டு பீஸ் மாதிரி என்னமோ சப்பாக இருக்கும், என்னன்னு தெரியாமல் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம போன ஃபாதர் வந்து ஹீரோ வந்து சாப்பிடாமல் வந்து அதை என்ன பண்ணார், வந்து துப்பிடுவார் வந்து பாத்ரூமில். அடுத்த நாள் வந்து வாங்க பேய் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து ஹீரோ மற்ற ஃபாதர் எல்லாரையும் வந்து விளக்கு பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து போவாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து ஒரு பொண்ணை வந்து கட்டி போட்டு வந்து வச்சுருப்பாங்க. கட்டி போட்டு வச்சோடனே வந்து பேய் ஓட்டம் பேய் ஓட்டம்னு சொல்லிட்டு பேய் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா வந்து அந்த பொண்ணு படுத்துருக்க கட்டு வந்து ஆடிக்கிட்டே வந்து இருக்கும், பாரு பேய் எவ்வளோ கோரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் சுற்றி ஃபாதர்லாம் வந்து மந்திரவனம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மந்திர படிச்சுட்டு போது அந்த பேய்க்கு முன்னாடி சிறுவை கட்டுவாங்க, அது மாதிரி வந்து அந்த ஃபாதரை வந்து சிறுவை கட்டுவார். சிறுவை கட்டினதுக்கப்புறம் அந்த சிறுவையிலேருந்து நெருப்பாக வந்து வந்துடும். அது மாதிரி வந்து பாரு பேய் ரொம்ப கோரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து மந்திரம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதோட வந்து அந்த சீன் வந்து கட் ஆயிரும். அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த பொண்ணை ஒரு டெட் பாடியை வந்து பதுக்கிற மாதிரி வந்து அங்கே பின்னாடி வந்து எழுந்து சமாதிகளாக நிறைய பதுக்கிற மாதிரி இருக்கும், அங்கே போய் வந்து பதுக்கிற மாதிரி வந்து பதுப்பாங்க. இவர் நம்ம வந்து ஃபாதர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து அவரை வந்து ஒரு ரகசிய அறை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து அந்த அறைக்குள்ளே வந்து போவார். போய் அங்கே போய் பார்த்தா வந்து இது மாதிரி அந்த பேய் இது மாதிரி பஸ் பண்ணுறாங்களே அதுக்கெல்லாம் வந்து செட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்டு ஆடுறதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து மேடை கீழே போகிற மாதிரி வந்து அமுக்கு பட்டன் மாதிரி இருக்கும், அது பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுவையை பற்ற வைக்கிறது எல்லாமே வந்து ட்ரிக்கு மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சிட்டு அவர் வெளியே வரும்போது ஒரு இன்னொருத்தர் ஃபாதர் மாதிரி இருப்பார், அவர் வந்து பார்த்துருவார். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ உங்கள் கூட வந்து சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்வார். நானும் இங்கேருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் ரெண்டு தடவை தப்பிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து என்னால் வந்து தப்பிக்க முடியல, நீயாவது வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு வந்து சொல்கிறார். அதனால் வந்து ஏதோ ஒன்று சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடும்போது வந்து அதுவும் வந்து ரத்த கலரில் ஏதோ கறி துண்டு சாப்பிட்ற மாதிரியே வந்து இருக்குது. அவர் வந்து பத்திரமா போய் வந்து பாத்ரூமில் வந்து துப்பிடுறாரு. அப்புறம் இவர் படுத்திருக்க ரூம்லேயே வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே கபடை பின்னாடி நகர்த்தி பார்க்குறாரு, அதுக்குள்ளே பார்த்தா சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே கை விட்டு பார்க்குறாரு, ஏதோ செய்வின மாதிரி ஏதோ ஒரு பொம்மை வந்து வச்சுருக்காங்க, அதை வந்து எடுத்து வந்து நசுக்கி விட்டுறாரு ஹீரோ. இப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து நைட்டு எழுந்துச்சு வெளியே போகிறாரு. வெளியே போய் வந்து அந்த டெட் பாடியெல்லாம் வந்து தோட ஆரம்பிக்கிறார். தோட ஆரம்பித்து அதுக்குள்ளே வந்து டெட் பாடி இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அது கூட பார்த்தா காலியாக தான் கிடக்கு, எங்களை பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து திரும்ப வந்து மூடிட்டு அவர் வந்து வந்துடுறாரு. கூட இருக்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, இங்கே எல்லாமே இப்படி தான், இங்கே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா வந்து அப்போ தான் வந்து வேட்டிக்கன் வந்து இவங்களுக்கு வந்து பண்டு வந்து அலர்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து அவ்வளோதான் அப்படின்னு வந்து அதனால தான் வந்து இவங்க இது மாதிரி வந்து பேயெல்லாம் இருக்குது, அதை நாங்கள் ஓட்டுறோம், அது கணக்கு ஆட்சி வந்து காசு வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் வந்து சொல்லிட்டுருப்பார். இவர் அடுத்து எங்கே போனோம்னா வந்து சமைப்பாங்க, அந்த இடத்துக்கு போவார். அங்கே போய் பார்த்தா வந்து என்னென்னா நான் வந்து ஒரு டப்பாவில் வந்து கறியை துண்டெல்லாம் வந்து வேக போட்டிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தா வந்து அங்கே வந்த பொண்ணுங்களோடலாம் வெட்டி அதை வந்து கறி ஆக்கி தான் இவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க லஞ்சு டின்னரு. அதை பார்த்தோடனே வந்து இவருக்கு வந்து ஷாக் ஆயிடும். இவருக்கு அந்த ஃபாதர் வந்து அங்கே வந்து வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் வந்து போலீஸு, இங்கெல்லாம் காணாம போகிற பொண்ணுங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்.
சரி நான் அங்கே ஒன்று இருக்க பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அது பார்த்துட்டு அங்கே மந்த பொண்ணுங்கன்னா இந்த கறியாக சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அதானே அதுட அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு ரூம் இருக்கும், அங்கே பைபிள் மாதிரி ஒரு புக்கும் அதை கொண்டு போய் வந்து திறந்து கொண்டு போய் வந்து காட்டுவார். அதை போய் படித்தா வந்து என்னென்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு சாத்தானவங்க வருவார், வந்து அவரை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா வந்து அவர் ஆட்சியில் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் வந்து எழுதியிருக்கும். அதில் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம், அந்த சிம்பிள் தான் வந்து இந்த ஃபாதரோட நெஞ்சிலையும் வந்து இருக்கும். அப்போ உடனே அந்த ஃபாதர் கேட்பார், உனக்கு இந்த சிம்பிள் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்க வேண்டாம் இங்கே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரையும் கூட்டிகிட்டு அந்த ஃபாதர் வந்து ஏதோ ரகசிய ஆற மாதிரி இருக்கும், அது வழியாக வந்து தப்பிச்சு போனான்னு சொல்லிட்டு தப்பிச்சு போவாங்க. அந்த சுவாங்கத்தை விட்டு வெளியே வந்து நின்னால் வந்து இவர் கூட வந்த ஃபாதரையும் வந்து அந்த மீன் ஃபாதர் ஒருத்திருப்பார், அவர்கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டார். போட்டு கொடுத்தோன்னே வந்து நீ தான் அந்த சாத்தான் அது உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட ஃபாதர் தான் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா வந்து உன் நெஞ்சில் தான் வந்து அந்த குறி இருக்குது, ஆல்ரெடி வந்து 7 உயிரை வந்து இது மாதிரி வந்து நாங்கள் சாகடித்தா வந்து நீ வந்து எங்களுக்கு ஆணையதை வந்து இன்றைக்கி வந்து நீ உத்தரவிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களும் வந்து அந்த 7 உயிரை விட்டாச்சு, அப்புறம் வந்து இன்னொரு உயிர் வேணும் அதோட ரத்தத்தை வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பொண்ணை வந்து கழுத்து அறுத்து அப்படியே வந்து எல்லோரும் வந்து ரத்தத்தை வந்து குடிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவனுக்கும் வந்து கொடுப்பாங்க, அப்போவும் வந்து அவன் உடம்புல வந்து அந்த தீயசக்தி வந்து வராது. என்ன பண்ணுவானா வந்து அவனை அப்படியே வந்து ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து தூக்கி போட்டு கத்தியால் குத்தி தூக்கி போட்டு அங்கே வந்து போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு இருந்தோடனே வந்து இங்கே வந்து அந்த தலைவர் வந்து சரக்கஸ்ட்டை வந்து போதையில் வந்து டான்ஸ் ஆகிட்டு இருப்பார். அப்போ அவரோட அசிஸ்டண்ட் அதாவது அந்த ஃபாதர் தான் வந்து கூட போயிருப்பாரு, ஹீரோ கூட ஒரு ஃபாதர் சுற்றிட்டு இருப்பாரு, அவர் தான் வந்து அவரோட அசிஸ்டண்ட். அவர் வந்து சொல்வார், இது மாதிரி வந்து நான் என்னென்னமோ நினச்சேன் இப்போ ஒன்றுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருப்பார். அப்போ இந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணுவார், அவர் சரக்கஸ் மட்டையாக இருப்பாரு, அவரை வந்து தலையணையை வச்சு அமைக்கி வந்து கொண்டுருவார். அப்போ கூட இருக்கிற மற்ற ஃபாதர்லாம் வந்து அங்கே வந்துடுவாங்க. வந்தோடனே வந்து சொல்லுவாங்க, இனிமேல் நீ தான் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து அடுத்த தலைமை ஃபாதர் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சரி இவரோட இறுதி சடங்கு யார் பண்ணுறது, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் வந்து ஏற்றுக்குவார். இப்போ இறந்துருப்பார் அந்த ஃபாதர், அவர் உடம்புலேருந்து ஒரு ஈ மாதிரி ஒன்று பறந்து போகும், பறந்து போய் வந்து அந்த கூட நம்ம ஹீரோ வந்து ஒரு கிணத்துல தூக்கி விட்டாங்க அங்கே விட போய் அவர் பாடியில் போய் வந்து அந்த ஈ வந்து முக்கியம் முச்சோடனே வந்து அவர் வந்து எஞ்சிடுவார். ஹீரோ எஞ்சி நிற்பார், நினச்சி பார்த்தா அவரோட உடம்பு கூட வந்து என்னமோ வந்து பூந்துடும், பூந்து பார்த்தா அவர் உடம்பே வந்து இல்லாமல் வந்து போயிடும். இந்த பக்கம் வந்து அவருக்கு பெரிய ஃபாதருக்கு வந்து இறுதி சடங்கு நடக்கும். இறுதி சடங்கு வந்து அசிஸ்டண்ட் வந்து அதை வந்து படிச்சுக்கிட்டே இருப்பான், மந்திரம் படிப்பாங்க அது மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன ஆகுனா வந்து அவர் திடீர்னு வந்து பறக்க ஆரம்பிப்பார். பறக்க ஆரம்பித்து என்னென்னா அவர் உடம்புல வந்து ஒரே ஈயாக வர ஆரம்பிச்சிடும், அந்த ஈயை தான் வந்து அவர் வந்து காணாமையே வந்து போயிடுவார். அப்புறம் பார்த்தா ஒரு சாத்தான் மாதிரி ஒரு உருவம் வந்து அங்கே வந்து நிற்கும். அங்கே வந்து இன்னொன்னே வந்து ஜீசஸ் வந்து அங்கே நிற்கிறாரு, அவர் வந்து தலையை வந்து தொங்கப்பட்டுவார். மற்ற இருக்க ஃபாதர்லாம் வந்து பயந்து ஓட ஆரம்பிப்பாங்க. ஓட ஆரம்பித்தோடனே வந்து அந்த சாத்தான் கட்டடியை வந்து இந்த உடங்க ஏங்குற மாதிரி வந்து காட்டுவாங்க. அந்த சாத்தான் வந்து அப்படியே வந்து அந்த ஃபாதரை வந்து தலைகீழாக வந்து மாற்றிடும். தலைகீழாக மாற்றினதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து ஒன்றுமே இல்லாமல் மாதிரி அவங்களையும் உடம்புலையும் வந்து ஈடாமல் பிடிங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து பிடிங்கி விட்டுரும். அப்புறம் வந்து அங்கே உள்ள செடி கொடையெல்லாம் வந்து பச்சை பச்சையாக வந்து ஆக ஆரம்பிச்சிடும், செடியெல்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து என்ன தெரியுமா, சாத்தானாச்சியாக வந்து திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.